பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் கடைசி பகுதிக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். அதிகாலை தியானத்திலே ஒருவேளை இந்த செய்தி தான் என் மூலமாய் கர்த்தரவங்களோடு கூட பேசுகிற கடைசி செய்தியாக கூட இந்த வருடத்தில் இருக்கலாம். உங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று நான் கடந்த வாரம் ஜெபித்தபோது ஆண்டவர் ரெண்டு காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒன்று, அந்த மன்னிப்பு கேட்பது அல்லது மற்றவர்களை மன்னிக்கிறதான ஒரு காரியம். கடந்த வாரம் அதை குறித்து தியானித்தோம். இந்த வாரம் தொடர்ந்து உங்களோடு கூட நாம் மற்றவர்களை கனப்படுத்துவதும் அதன் மூலம் கனம் அடைவதும் என்கிற தலைப்பிலே ஆவியானவர் உங்களோடு கூட பேசும்படியாக என்னுடைய உள்ளத்தில் ஏவினார். அதற்கு ஆதாரமாக ஒன்று நாளாகமும் 29 அத்தியாயம் 11-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்து இருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி பகுதிக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, யாரிடத்திலும் எந்த கசப்பும் இல்லாமல் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை நாங்கள் தவறு செய்திருந்தால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களையும் உம்மையும் கனப்படுத்துவதை குறித்தும் அதன் மூலமாக நாங்கள் கனம் அடைவதை குறித்தும் தியானிக்க எங்களுக்கு உதவி செய். அடியானை முற்றிலும் மறைத்து கொள்ளும். கர்த்தாவே, நீர் வழிபடும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. ஆண்டவரை நாம் கனப்படுத்துவதை ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது, தேவனை நாம் கனம் பண்ண நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பழகி கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 2:30 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு ஐஸ்வர்யத்தை, ஒரு கனத்தை, ஒரு மகிமையை நாம் பெற வேண்டும் என்றால், முதலாவதாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் எல்லா நிகழ்வுகளினாலும் தேவனை நாம் கனப்படுத்துகிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தொடர்ந்து நாம் பல வசனங்கள் இருக்கிறது, சில வசனங்களை மாத்திரம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மல்கியா 1:6 வாசித்து பாருங்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களில் உங்களை கேட்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அசட்டை பண்ணப்படுகிறார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் இந்த நாட்களிலே கொடுக்கப்படுவதில்லை. ஜனங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில்லை. இது கர்த்தருடைய அங்கலாய்ப்பாய் இந்த நாட்களிலே இருக்கிறது. அது விசுவாசிகளுக்கு மத்தியிலும் காணப்படுகிறது. அநேக ஊழியர்களுக்கு மத்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஆண்டவர் பார்க்கிறார். எனவே தான் அவர் கேட்கிறார், நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்குரிய கனம் எங்கே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து, இந்த நாளிலே, இந்த அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து கேட்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஐஸ்வர்யம், கனம், மகிமை நமக்கு வர வேண்டும் என்றால், கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியத்திலே நீங்களும் நானும் உண்மையாயிருக்க வேண்டும். பிதாவை கனம் பண்ணுவதோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் நீங்களும் நானும் கனம் பண்ண வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோவான் 5:23 நாம் வாசிக்கும் போது, அங்கே இயேசுவை கனப்படுத்துகிறதே, பிதாவை கனம் பண்ணுகிறவன் இயேசுவை கனம் பண்ணுகிறான், இயேசுவை கனம் பண்ணுகிறவன் பிதாவை கனம் பண்ணுகிறான் என்று நாம் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 3:12-13 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஏலி
தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்த போது அந்த பிள்ளைகளை கண்டிக்காததினாலே அந்த தவறு அது தவறென்று தெரிந்த பிறகும் கண் சாடையாகிவிட்டதினாலே அது கர்த்தரை கனவீனப்படுத்தினதுனாலே அந்த ஏலியினுடைய குடும்பத்திலே சாபம் வந்ததென்று வாசிக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி அங்கிருந்து அகற்றப்பட்டது. ஏலியுடைய ஜீவன் பிரிந்தது. ஏலியுடைய மருமகள் பிரசவ நேரத்திலே அவள் மரித்து போகிறாள். இப்படி பல காரியங்கள் அங்கே நடைபெறுது. இக்கபோத் என்று சொல்கிறான். தேவனுடைய மகிமை அங்கிருந்து நீக்கப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் கனப்படுத்துவதிலே நாம் மிகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிதாவை மாத்திரமல்ல, இயேசுவையும் நாம் கனப்படுத்த வேண்டும். சிலர் இன்றைக்கு இயேசுவை கனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பிதா ஒருவரே தேவன் என்று சொல்கிறவர்கள் உண்டு, பிதா ஒருவரே இயேசு ஒருவர் தான் உண்டு, பிதா இல்லை என்று சொல்கிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் வேதத்தை நன்றாக வாசியுங்கள். அங்கே யோவான் 5:23 வாசிக்கும் போது, குமாரனை கனம் பண்ணுகிறவன் அவரையும் அவர் அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணுகிறான். இயேசுவையும் கனம் பண்ண வேண்டும், அவருடைய குமாரனாகிய அவருடைய பிதாவாகிய தேவனையும் நாம் கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக எதை கனம் பண்ண வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனம் அடைய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனை கனம் பண்ணுகிறது முதலாவது. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு முக்கியமாக ஆண்டவர் முக்கியப்படுத்தி காட்டுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:5 சீமோன் பேதுரு சொல்வதாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. எதிர்மறையான ஒரு சூழ்நிலை. ராம் முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்க பிரயாசப்படுகிறார்கள். ஒரு மீன் கூட, ஒரு சிறு மீன் கூட அகப்படவில்லை. ஆனால் இயேசு அந்த இடத்திலே சொல்கிறார், வலையை போடுங்கள். அப்பொழுதுதான் பேதுருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இதுதான் கர்த்தரை கனப்படுத்துகிற அனுபவம். எதிர்மறையான சூழ்நிலையில், ஆராதனைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில், நம்முடைய பல கஷ்டங்களுக்கு மத்தியில், சரீர பலகீனங்களுக்கு மத்தியில் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு புறப்பட்டு வருகிறது தான் தேவனை கனப்படுத்துகிற அனுபவம். அது இதே போல் ஜெபிக்கிற நேரத்தில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை மேற்கொண்டு ஜெபிக்கிற அனுபவம் தான் கனப்படுத்துகிற அனுபவம். வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில், வாசிக்கக்கூடாத சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி ஏவினாலும், எப்படியாகிலும் வேத பகுதியை நான் இன்றைக்கு வாசிப்பேன், தியானிப்பேன் என்று இருதயத்தில் தீர்மானம் எடுத்து அப்படி செய்வது தான் ஆண்டவரை கனப்படுத்துகிற அனுபவம். பிதாவாகிய தேவனை கனம் பண்ணுவோம், குமாரனாகிய கிறிஸ்துவை கனம் பண்ணுவோம், தேவனுடைய வார்த்தையை நாம் கனம் பண்ண வேண்டும். அதுபோல நீங்கள் வாசிக்கும்போது தேவனுடைய ஊழியத்தை, மூன்றாவதாக தேவனுடைய ஊழியத்தை நீங்களும் நானும் கனம் பண்ண வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை கனம் பண்ண வேண்டும். அந்த ஊழியத்தை பற்றி சொல்லும்போது நெகேமியாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், இது பெரிய வேலை என்று நெகேமியா சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலர் பல இடங்களில் சொல்லும்போது இந்த கனமான ஊழியத்திற்கு நான் அழைக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். இந்த கனமான ஊழியத்திற்கு ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய அந்த ஊழியத்திற்கு வர முடியாது. எனவே தேவனுடைய ஊழியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களையும் நாம் கனப்படுத்த வேண்டும். 1 Thessalonians 5:12-13 வாசிக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே கனம் வர வேண்டுமென்றால் நமக்கு புத்திமதி சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்களை நாம் கனப்படுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல பிலிப்பியர் 2:25-29 நீங்கள் வாசிக்கும்போது, பவுல் அப்போஸ்தலர் எப்போப்ராத்துவை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, அந்த எப்போப்ராத்துவை நீங்கள் கனம் பண்ண வேண்டும், ஏனென்றால் அவர் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, தேவனை கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவை, அடுத்ததாக தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய ஊழியத்தை நாம் கனம் பண்ணுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர்
பிதாவாகிய தேவனை மாத்திரம் கனப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேவன் என்று, தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரிக்காமல் அவருக்குரிய கனத்தை மகிமையை கொடுக்க தவறிவிடுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5:12-13 நான் வாசிக்கும் போது, அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் அவர் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளிலும் அவற்றில் உள்ள வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சதா காலங்களிலே வல்லமையும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலும் வாசிக்கிறோம். எனவே பிதாவாகிய தேவனை கனம் பண்ணுவதோடு மாத்திரமல்ல, குமாரனாகிய கிறிஸ்துவையும் கனம் பண்ண வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை கனம் பண்ண வேண்டும், தேவனுடைய ஊழியக்காரர்களையும் கனம் பண்ண வேண்டும். 4வதாக நமக்கு தந்த பெற்றோர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் எபேசியர் 6:1-3 உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை, இந்த வேத புத்தகத்திலே வாக்குத்தத்தத்தோடு ஒரு கற்பனை வருகிறது என்றால் முதலாவது அந்த கற்பனை உபாகமும் 6:12 எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பெற்றோரை நீ கனம் பண்ணும்போது உனக்கு ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும், நீ கனம் அடைவாய், நீ மகிமை அடைவாய், நீ மேன்மை அடைவாய். பெற்றோர்களை ஒரு நாளும் உதாசீனம் பண்ணாதீர்கள். பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி சந்தேகம் இருந்தால், ஏதாவது காரியத்தில் நான் கீழ்ப்படிவேன், சில காரியங்கள் என்னால் கீழ்ப்படிய முடியாது என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் கொலோசியர் 3:20 வாசித்து பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லாத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகனாக மகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால், அவர் மூலமாக நீங்கள் கனம் பெற வேண்டும் என்றால், மகிமையை பெற வேண்டும் என்றால், உங்களை பெற்றெடுத்த பெற்றாருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படியுங்கள், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். இது தேவ சித்தமாயிருக்கிறது, தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தோடு கூட வந்த நிபந்தனையும் வாக்குத்தத்தமும் இணைந்த முதல் காரியமாய் இந்த காரியம் உபாகமத்தின் புத்தகம் 20:12 எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் கனப்படுத்த வேண்டும். அது விசுவாசிகளுக்குள்ள மாத்திரமல்ல, மற்ற உலகத்தாரை நாம் சந்திக்கும் போதும் அவர்களை நாம் கனமாய் நடத்த வேண்டும். பிலிப்பியர்கள் இந்த நிருபம் 2:3 வாசிக்கும் போது, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். படிப்பு, பட்டம், பதவி இவை எல்லாவற்றையும் புறம்பே தள்ளிவிட்டு ஒரு மனிதனை பார்க்கும்போது அல்லது மனுஷியை பார்க்கும்போது என்னை விட அவர்கள் மேலானவர்கள் என்று நினைப்பதுதான் உண்மையிலே அவர்களை கனப்படுத்துகிற அனுபவம். அது தேவனுக்கு பிரியமானது. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். ரோமர் 12:10 வாசிக்கும் போது, கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க விஷ் பண்ணால் அல்லது அவங்க ஸ்தோத்திரம் சொன்னால் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறதல்ல, நானே முதலாவது சென்று சொல்லுகிற ஒரு அனுபவம். அது என்னை விட வயதில் குறைந்தவர்களாக இருக்கலாம், படிப்பில் குறைந்தவர்களாக இருக்கலாம், அந்தஸ்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம், ஆஸ்தியில் குறைந்தவர்கள், இது எதுவும் குறுக்கே வராமல் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் மற்றவங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ண கடவீர்கள். அதுவும் குறிப்பாக சபைகளிலே விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். 1 Timothy 5:3 வாசித்து பாருங்கள். முதிர் வயது உள்ளவர்களை கனம் பண்ணுங்கள், உத்தம விதவைகளை கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணும்போது சரியான
வார்த்தைகளை பயன்படுத்தி கனம் பண்ணுவீர்களே ஆனால் அது உங்களுக்கு அது கனமாக எண்ணப்படும். உதாரணமாக ஒரு 10 வயது பையன் ஒரு 65 அல்லது 70 வயது பையனை பிரதர் என்று கூப்பிட்டா அது உண்மையாய் கனப்படுத்துகிற ஒரு அனுபவம் அல்ல. ஐயா என்று சொல்லலாம், அல்லது அவர் சார் என்று சொல்லலாம், அல்லது அங்கிள் என்று சொல்லலாம். இது போன்ற காரியங்கள் சபைகளிலே போதிக்கப்பட வேண்டும். நல்ல சபைகளிலே இது போன்ற காரியங்கள் போதிக்கப்பட்டு அவர்கள் அவ்வளவு அழகாக கனப்படுத்துவதை நாம் பார்க்கவும் முடியும். ஆனால் இப்படிப்பட்ட போதனைகள் இல்லாமல் போகும்போது சரியான முறையிலே கனப்படுத்துகிற அனுபவம் இல்லாமல் சபை கனவீனப்படுகிற ஒரு அனுபவமும் சபைகளிலே காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, உன்னை விட வயது முதிர்ந்தவர்களை, பெரியவர்களை, பெற்றோர்களை, அல்லது சபையில் உள்ள முதியோர்களை கனம் பண்ணுவதில் நீங்கள் முந்தி கொள்ளுங்கள். முதியவர்களும் உங்களுடைய வயது குறைந்தவர்களை கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ளுங்கள். மற்றவர்களை மேன்மையாக எண்ணுங்கள். நாம் யாரையும் ஒரு நாளும் அற்பமாக எண்ண வேண்டாம். ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துங்க, அவரை முதன்மைப்படுத்துங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க, உங்களுடைய பெற்றோருக்கு கொடுங்க, ஊழியருக்கு கொடுங்க, ஊழியத்தை கனம் பண்ணுங்க, மற்ற விசுவாசிகளை கனம் பண்ணுங்க, மற்ற மனிதர்களை உங்களை விட மேன்மையாக எண்ணுங்க. அப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய காரியங்களை கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களை அபரிதமாக இந்த 2021 இதுவரை உங்களுக்கு வராத கனம், இதுவரை உங்களுக்கு இதுவரை நீங்கள் பார்த்திராத மேன்மை, இதுவரைக்கு நீங்கள் பார்த்திராத ஐஸ்வர்யம் ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவ சித்தத்திற்கு நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது அவருடைய ஞானம் உங்களிடத்தில் வருகிறது, அவருடைய நல்லொழுக்கம் உங்களிடத்தில் வருகிறது, அவருடைய அந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்மிடத்தில் வருகிறது. ஒரு நீதி உள்ள வாழ்க்கை, ஒரு இரக்கம் உள்ள வாழ்க்கை, சமாதானம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, மன்னிக்கிற ஒரு வாழ்க்கை, மன்னிப்பு கேட்கிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் வரும்போது தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்மை கனப்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.